fatto, bro? Superi rang, bro. Superi rang. Tambi, non tutti i cavi solo vanno alla tambi. Varala, c'è che picca vanno avanti. Atte la urgala, vai, let's see, atte la urgala, vai. Rendele in vita in vita, vai, vai. புது தத்துவமாயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று எங்க கண்ணு. அண்மையில் வந்த படத்தில் வில்லனும் கதாநாயகம் ஒரே ஆளாக நடித்ததுனால ரெண்டு ஒன்றா நினச்சேன். இது கொள்கை இல்லை, பூமுட்டை. அதுவும் ஆளுன தூண்டு இல்லை, இந்த ஓரத்தில் நில்லு. நீ நடுவாளி, நீலாம் லாரி அடித்து செத்து போயிடுவா பார்த்துக்க. சினிமாவில் பஞ்சடாலாக்கில் தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு, இது நெஞ்சு 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 டாலாக். 72 வயதுல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சவரை போய் பெண்ணிய உரிமை அங்கிருந்து எடுத்துட்டு வரம்டா. தம்பி சத்தமா ஒருத்தன் பேசுறல, கோபமா ஆவேசமா பேசுறல. நான் வரலன்னா வேலைனாச்சாரி யாருன்னு தெரியாது, அழகு முத்துக்கோணி யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்கம் யாருன்னு தெரியாது, பெரும்பிடுக முத்துரைய யாருன்னு தெரியாது, அஞ்சல யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது. தம்பி நீங்க நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட். நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. இப்ப ப்ரோ இது இது வந்து ப்ரோ ஒரு ஒரு ட்ரெய்லர் ப்ரோ, ட்ரெய்லர் மெயின் பிக்சர், மெயின் பிக்சர் எப்போ வரும்? மெயின் பிக்சர் அடுத்தவங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மெயின் பிக்சர் ரிலீஸ். தம்பி இது பண்பாட்டு புரட்சி தம்பி. என் மூதாதையின் முப்பாட்டனின் தோல் பையில் தோளில் இருந்த பணப்பையை அத்துக்கொண்டு ஓடிவிட்டாய். இந்த தலைமுறையில் பேரனும் பேத்திகளும் விரட்டி அடித்து பறிக்கிறோம் தம்பி. நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, வரலாற்றை கற்பிக்க வந்தவன் நீங்கள் தம்பி. நீங்கள் இனிமேதான் பெரியார் அம்பேத்கர் எல்லாரையும் படிக்கணும். நாங்க படிச்சு பிஹெச்டி வாங்கி டிசி சப்மிட் பண்ணிருக்கோம். நீங்க சங்க இலக்கியத்தை இனிமேதான் எங்க இருக்குது இலக்கியம்னு தேடணும். சங்க இலக்கியத்திலே வலுகிற தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளுமடா நாங்கள். அது கதை இல்ல தம்பி, இது என் இன வரலாறு. எதிர்புரட்சி முட்டுக்கு முட்டு வெட்டுக்கு வெட்டு தான் எங்களுடைய கதை. அதுதான் அன்பு என்றால் அன்பு. வெறன்புள்ள உடன் பிறந்தார்களே பேரன்பு. வம்பு என்றால் வம்பு. சாதாரண வம்பில்லை உடன் பிறந்தார்களே கொடிய வம்பு. நீங்கள் வெட்ட அருவாளை தூக்குற போது விழுந்து கும்பிடுற ஈன பிறப்புகள் அல்ல நாங்கள். வெட்ட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிற போதே வெட்டி முடிக்கிற வீர மரபர்கள் கூட்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளும். திராவிடம் என்றால் என்னன்னு அவங்களுக்கும் தெரியல, தமிழ் தேசம் என்றால் என்னன்னு இவங்களுக்கும் தெரியல. என்னடா கொடுமது, ஐயோ. ஆத்துல ஒரு காலவையி இல்ல, சேத்துல ஒரு காலவையி, ரெண்டுல இங்கிட்டு இங்கிட்டு வச்சுக்கிட்டு என்னது ஏனது ஏனது என்னது. புது தத்துவம் ஆயிடுச்சு, பயந்துட்டேன். திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னு எங்க கண்ணுன்னு. இது எங்க அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசன் நம்ம அப்பா மணியரசன் ஒன்னு சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு, ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது.
அது வேறு இது வேறு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமில்ல ஐயா, காட்டு புனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. இப்ப நேத்து இது என்ன புது கதையா இருக்கு, காட்டு புனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. அது அவர் ஏன் ஒண்ணா நினைச்சிட்டாருன்னா, அண்மையில வந்த படத்துல வில்லனும் கதாநாயகம் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு ஒண்ணா நினைச்சிட்டார். ஏன்னா அது ஒரே ஆளே ரெண்டு வேடம் போட்டதுனால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும். இது ஏன் வேணும், இது ஏன் வேணும், தெரிஞ்சா சொல்ல மாட்டோமாப்பா. 75வது ஆண்டு பொன் விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல. அதாவது இவரானர் இப்ப என்ன செக்ஷன் இருக்கோ உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்ல, அதுல அத பார்த்து உங்களுக்கு தெரியாதுல, அதுக்கு பார்த்து அதுக்கு மாதிரி ஏதோ பண்ணி விடுங்க. ஏய் குறுக்க ஊருக்கு என்ன திராவிட ஓயாம கேள்வி கேக்காதப்பா, நான் ஒரு ரூட்டை பிடிச்சி 60-70 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நீ இங்க வாப்பா. அவரே சொல்லிட்டாரு கல்யாணம் தான் திராவிடம். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை. நம்மளுடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமாடா எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான். ஐ எம் ஆல்சோ ஹை அகிரி, ஹை அகிரி. நான் கூட கடைசியா தெரியுது எங்க லட்சக்கணக்கா இனம் செத்துருக்கும் போது இப்படி நிக்கும் போது தெரியுது. ஓ இவன் நம்மால் இல்லையாடா அவங்க, நம்ம சாப சகித்துக்கிறாங்க, நம்ம ரத்தத்தை ருசிக்கிறாங்க, நம்ம மரண ஓலத்தை ரசிக்கிறாங்க. இவன் நம் எதிரி, வரலாற்று பகைவன். திராவிடம் என்பது தமிழ், தமிழர் தமிழ் தேசியத்திற்கு நேரெதிர். திராவிடம் ரெண்டு மடி ஒன்னாகும், இரண்டு மடி ஒன்னாகும். நான் பிள்ளை பிறந்த நாளை கொண்டாடுவேன், அவன் பெயர் வைத்த நாளை கொண்டாடுவான். பிறந்த நாளை கொண்டாடுவது தமிழ் தேசியம், பெயர் வைத்த நாளை கொண்டாடுவது திராவிடம். ரெண்டும் ஒன்னா. தமிழ்நாடு பிறந்த நாளை நான் கொண்டாடுவேன். தமிழ்நாடு என்று பேரறிஞர் அண்ணா பெயர் வைத்த ஜூலை 18 அவர்கள் கொண்டாடுவார்கள். ஏன் ஸ்டெர்லைட், மீத்தேன், ஈத்தேன், எல்லா சிப்கார்டு, எல்லா நச்சு தொழிற்சாலைகளே, நீட்டினோ, இந்த மாதிரியான எல்லா திட்டங்களையும் திராவிடம் அனுமதிக்கும். என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க தமிழ் தேசியம் துடிக்கும், எதிர்த்து போராடும். ரெண்டு ஒன்னா, ரெண்டு ஒன்னா. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். மணக்க வரும் தென்றலிலே தமிழ் குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில். தமிழ்தான் இல்லை, எல்லா இடங்களிலும் என் தாய்மொழி தமிழ் இருக்க வேண்டும் என்று தமிழ் தேசியம் துடிக்கும், போராடும். திராவிடம் தமிழை திட்டமிட்டு அழிக்கும். இரண்டும் ஒன்றா. என் இனப்பிள்ளைகள் படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. இது தமிழ் தேசியம். இந்த நாட்டு குடிகள், பள்ளி கல்லூரி போறவன் உழைப்பவன் எல்லாரும் குடிக்க வேண்டும். இது திராவிடம். ரெண்டும் ஒன்னா, ரெண்டும் ஒன்னா. எப்படி ஒன்று? காவிரி நதிநீர் என் நிலத்தின் உரிமை, அதை பெற வேண்டும் என்று போராடும் தமிழ் தேசியம். காவிரி நதிநீரை பறிகொடுக்கும் திராவிடம். 400 TMC தண்ணீர் பெற்றுக் கொண்டிருந்தோம், இன்று நிலை என்ன? நிலை என்ன? தமிழனுடைய சொந்த நிலம் கச்சத்தீவு எடுத்து கொடு போது பதவிக்காக நாற்காலியை இறுக பிடித்துக் கொண்டு உரிமைக்காக குரல் எழுப்பாதது திராவிடம். கச்சத்தீவு என் தாயிடம், மீட்டெடுத்தே தீர வேண்டும் என்று போராடும். அது தமிழ் தேசியம். என் மீனவன் சாவை சகித்து ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் பதவிக்காக 850 மீனவன் இதுவரை கொல்லப்பட்டிருக்கிறார். எதையும் பேசாது திராவிடம். ஒவ்வொரு மீனவன் சாகும் போதும் குலுங்கி குமரி அழுது கொண்டிருக்கும் தமிழ் தேசியம். இதற்கொரு விடிவு முடிவு வர வேண்டும் என்றால்
இந்திய ராணுவம் இன மக்களை பாதுகாக்கவில்லை என்றால் தமிழ் தேசியர்கள் நாங்கள் எம் மீனவ மக்களை பாதுகாக்க நெய்தல் படை கட்டும். இது தமிழ் தேசியம். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? திராவிடர்களின் ஆட்சி காலத்தில் தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும். இது தமிழ் தேசியம். இரண்டும் ஒன்றா, இரண்டும் ஒன்றா? நீட், சிஐஏ, என்ஆர்சி, என்ஐஏ, ஜிஎஸ்டி எல்லாவற்றையும் கொண்டு வந்தது காங்கிரஸ், கூட இருந்தது திராவிடம். அது இந்தியம், இது திராவிடம். கூட்டு பங்காளிகள், கொள்ளை கூட்டாளிகள். கொள்ளை கூட்டாளிகளை இவர்கள் எப்படி கொண்டு வருவார்கள்? கொள்கை கூட்டாளிகள் என்று சொல்வார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பவன் களத்தில் யார்? தமிழ் தேசிய குடி, தமிழ் தேசிய போராளிகள், தமிழ் தேசிய பிள்ளைகள். ரெண்டும் ஒன்றா? எப்படி ஒன்னாகும்? எப்படி? என் தம்பி கமலர் சொன்னானே, பேபி அணையிலே மரத்தை வெட்டி அணையை ஆழப்படுத்திக் கொள்ள அனுமதிக்காத கேரளா. மரத்தை வெட்டிவிட்டால் நட்டு வைத்து வளர்த்து விட முடியும், அனுமதிக்காத கேரளா. என் மலையை வெட்டி கொண்டு போகிறது, அனுமதிப்பது திராவிடம், தருத்து போராடுவது தமிழ் தேசியம். ரெண்டும் ஒன்றா? என் மலையை மணலை கொண்டு போகிற கேரளா அவனுடைய குப்பை கழிவுகளை என் நிலத்தில் கொட்டுகிறான். கேரளாவின் குப்பை மேடா என் நாடு, என் தாய் மடி. துடிக்கும் தமிழ் தேசியம், தூர இருந்து வேடிக்கை பார்க்கும் திராவிடம், திராவிடம். என் மலையை என் மணலை விற்கும் திராவிடம், என் மலையை என் மணலை காக்கும் தமிழ் தேசியம். ரெண்டும் ஒன்றா? எப்படி ஒன்னாகும்? எப்படி ஒன்னாகும்? உங்கள் ஆளு மனதை தொட்டு சொல்லுங்கள், தம்பி பாலச்சந்திரன் செத்து நெஞ்சிலே குண்டு தாங்கி, நான்கு குண்டுகளை தாங்கி விழுந்து கிடப்பதை படத்தை பார்த்த பிறகும் அவனுக்காக பரிதவித்து பரிதாபப்பட்டு ஒரு செய்தி கூட போடாதவர்கள் திராவிடர்கள். தன் இனப்பாளகன், தன் மார்பிலே பால் குடித்தவன், தன் மடியிலே பிறந்து தவழ்ந்த மகன் இறந்து விட்டானே என்று துடித்து அழுவது தமிழ் தேசியம். ரெண்டும் ஒன்றா? என் தங்கை இசப்பிரியா கொல்லப்பட்டு கிடந்த போது துடித்தது தமிழ் தேசியம், தூர இருந்து ரசித்தது சிரித்தது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா? உடம்பிலே நெருப்பை கொட்டி வெந்தது வீர தமிழ் மகன் முத்துக்குமார், அது தமிழ் தேசிய பெருநெருப்பு. கடற்கரையிலே தலைக்கு ஒரு குளிரூட்டி, காலுக்கு ஒரு குளிரூட்டி, தலைமாட்டிலே மனைவி, கால் மாட்டிலே துணைவி என்று போடி உண்ணாவிரத நாடகம் நடத்துவது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா? காவிரியிலே தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்று தமிழர்களே ஓட்டு பிச்சை கேட்பது திராவிடம். தண்ணி தர மறுப்பவனுக்கு ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லுகிற அவனுக்கு ஒரு சீட்டுமில்லை, உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்று சொல் என்று சொல்லுவது தமிழ் தேசியம். இரண்டு மூன்றா? இரண்டு மூன்றா? அடிப்படையே தவறு, அடிப்படையே தவறு. இது கொள்கை இல்ல, கூமுட்ட அழுகுன கூமுட்ட. ஒன்று சாலையில அந்த ஓரத்தில் நில்லு, இல்ல இந்த ஓரத்தில் நில்லு, நீ நடுவாலை நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. இங்க பாரு, விடுதலை, விடுதலை போராட்டம், விடுதலை போராட்டம். எங்காலும் எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு, இல்ல வெள்ளக்காரன் லார்டு மவுண்ட் பட்டன் புறவு பக்கம் நில்லு, இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங், இட்ஸ் வெரி ராங். தம்பி வந்தாச்சு,
வந்தாச்சு. நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். எவன் என் எதிரி, எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன். நான் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடும் சிறையில் இருந்து சிந்தித்து வந்தவன். சத்தமா பேச, ஆமா ஆமா ஆமா. சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு, சத்தமா பேசுறேன். எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் கற்பித்தது ஒன்றுதான், உண்மையை பேசு, உரக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன், தெய்வ திருமகன், எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பித்தது. மகனே நீ சத்தியத்தை பேசு, சத்தியமாக பேசு, உண்மையை பேசு, உரக்க பேசு. இதான் எங்க கோட்பாடு. ஏன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குங்கிறான். சும்மா முணங்கு சங்கே, பேசு சங்கே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரி தன்னோடும் உடுக்கலோடும் மங்குல்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்குங்கிறான். அவன் பேரண்டா, நானு அவன் பேரன். சினிமாவில் பஞ்சடாக்கல தம்பி, இது நெஞ்சு டயலாக், இது நெஞ்சு 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 டயலாக். இதயத்திலே நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என் இனம் தூக்கி சுமந்து வருகிற வழியின் மொழிதான் எங்கள் மொழி. விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு. வேறுபாடு உண்டு ப்ரோ. அதனால எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். என் லட்சியத்திற்கு, எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அதில் அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஐயா பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தில் முன்னோடி தளபதிகளில் ஒருவன், என் தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். நன்கு விளங்கணும், வென்று வருவான் திராவிட. அவர் படிச்சு பாரு, அவர் பார்க்கல எல்லாம். பலகாலம் திராவிடன் திராவிடன் பாடி வருவார். ஒரு காலகட்டம் வறந்த பிறகு அவன் பேரை நான் முடிச்சுக்கிட்டே, நானும் முடிச்சிருக்க மாட்டேன், அந்த ஃபேமிலியில் நானும் ஒன் ஆஃப் தி மெம்பர். இப்ப நம்ம ஆளுக்கு போய் சாங்கி சாங்கி அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் கொஞ்சம் பெருசா அடிச்சிருப்பேன். அது அது யாரு இந்த இருக்காரு பாருங்க, பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீமா எங்க கை வெட்டி இப்படியே பார்த்துட்டே இருக்கேன், என்னடா சொல்றாரு அவர், எதுவுமே எனக்கு புரியலையே, ஏன் சொல்றாரு அப்பத்தான் தெரியுது. கூப்பிட்டு வாங்கி செவுத்துல அடிச்சு அடிச்சு மண்டை கலங்கி பொறி கலங்கி நிப்பம்ல, அப்பத்தான் தெரியுது ஓ இவ்வளவு வேலை இருக்காடா. அன்னைக்கு தான் மாறுது திராவிடம் கொடுமை. ஏனிவர்கள் தமிழ்நாடு, தமிழ்நாடு பிறந்த நாளை ஏன் கொண்டாட மாட்டார்கள் திராவிடர்கள்? அவர்களுடைய பிதாமகன் நம்முடைய போற்றுதற்குரிய ஐயா பெரியார் அவர்கள், தமிழ்நாடு தனிநாடாக கேட்பது தமிழரசு, தமிழர் ஆட்சி, தமிழ் மாகாணம் என்று கேட்பதெல்லாம் நம்முடைய சக்தியை குலைப்பதற்கும் குறைப்பதற்குமான காரியமாகும். எப்படி 1947 விடுதலை எழுதியிருக்கார், குறைப்பதற்கான காரியமாகும். தமிழ் மாகாணம் கேட்பது, அது பற்றி பேசுவது என்பதெல்லாம் அது பெரிய கேட்டையும் விளைவு பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை பலமுறை நாம் எடுத்து பேசியிருக்கிறோம். அதனால் இந்த மாகாணம் கேட்டு போராடுகிற போராட்டத்தில் தமிழர்கள் பங்கேற்க வேண்டாம். ஐயா பெரியார்
மிகப்பெரியது. அவர் உங்களுக்கு வழிகாட்டினா எப்படி பெண்ணிய உரிமைங்கிறார். 72 வயதுல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சவரை போய் பெண்ணிய உரிமை அங்கிருந்து எடுத்துட்டு வர என்ன பேசிட்டு சொல்லு தம்பி. வேலனாச்சார் யாருன்னு சொல்லு தம்பி. படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு. யாருன்னு தம்பி சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல, கோபமா ஆவேசமா பேசுறேன்ல. நான் வரலன்னா வேலனாச்சாரி யாருன்னு தெரியாது, அழகு முத்துக்கொண்டு யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்க யாருன்னு தெரியாது, பெரும்பிடுகு முத்துரைய யாருன்னு தெரியாது, அஞ்சல யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது. தம்பி நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட். நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. அரசு என்ற என் அருமை உடன் பிறந்தவன் வரைஞ்சதுரா, சேர சோழ பாண்டியன் வரைய வைச்சவன் இந்த அடி என்னடா. பெண்ணிய உரிமை என் பாட்டி வேலுநாச்சாரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். உலகத்தில் எத்தனை பெரிய புரட்சிகர சிந்தனையாளன் பெண்ணிய உரிமைக்கு பாடியவன், பேசியவன், எழுதியவன் எவனும் கனவில் கூட காண முடியாத அளவிற்கு வாழ்ந்து மறைந்த மான மரத்தி எங்கள் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார். 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி புருஷன் செத்தால் வெள்ளச்சேலை கட்டி முக்காடு போட்டு மூளையிலே மூக்க சிந்திக்கொண்டு அழுது கொண்டு இருக்க வேண்டும் என்ற நிலைமையிலே அன்றைக்கு பெரியார் என்கிற மகன் பிறக்கவே கிடையாது. பெண்ணிய உரிமையை பேசினது எங்க முன்னவர்களை தாண்டி ஒன்னும் பெரியார் கிடையாது. எங்க முன்னவர்களின் முன்னுரிமையே பெண்களுக்கு கொடுத்த பெண்ணுரிமை தான். 350 பெண்பார் புலவர்கள் என் இனத்திலே. பெண்களை காப்பிய நாயகியாக வைத்து காவியம் படைத்தவர்களடா தமிழின முன்னவர்கள். மன்னர் ஆட்சியிலே பாண்டிய நெடுஞ்செழியன் தன் அவையிலே எளிய மகள் கண்ணகி பெருமாட்டி கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டியவன் என் கணவனா கல்வன். நீயே கல்வன் என்று நிலைநாட்ட ஜனநாயகத்தை மக்களாட்சியை வைத்திருந்தவன் பாண்டிய நெடுஞ்செழியன். பெண்ணுக்கு அந்த உரிமையை கொடுத்தவனடா தமிழ் முன்னவன். பெரியாற்ற போய் பெண்ணுரிமை பெற்றங்கிற அப்புறம் வேலுநாச்சியார் எதை பெற்றீங்க? யாரு வேலுநாச்சியார்? கணவன் உயிரற்ற உடல் மீது சத்தியம் செய்து கை குழந்தையை தோளிலே உப்பு முட்டை போல கட்டிக்கொண்டு இழந்த நிலத்தை நான் மீட்டே தீர்வேன் என்று உறுதி எடுத்து சென்ற மகள் வென்று முடித்த வரலாறடா தமிழின வரலாறு. இழந்த நிலத்தை தமிழின வரலாற்றில் மீண்டும் அடித்து பிடித்த வரலாறு வேறு நாச்சியாருக்கும் அவன் பேரன் பிரபாகரனுக்கும் தாண்டா உண்டு. ஆனையரவை இழந்தான், பிறகு மறுபடியும் அடித்து மீட்டான். அதனால்தான் ஒரே ரத்தம் அதே வீரம் என்று வைத்தோம். இன்னொரு பாட்டன் தீரன் சின்னமலை, அவனையும் ஜங்கலகத்தில் படிக்கக்கூடாது தம்பி. இப்ப இருக்க வரலாற்றில் படிக்கணும். அவன் யாரு? மன்னன் இல்லை, எளிய மகன். ஒரு ஏழை உழைக்கும் வேளாளர் குடும்பத்தில் பிறந்த 9வது மகன். 19 வயதில் திப்பு சுல்தான் படையை ஓட ஓட விரட்டி அடித்தவன் ஒற்றை மகனாக. என்ன சொன்னாவன்? இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை இந்த நிலத்தை ஆள நம் இனத்தில் ஒருவன் கூட வாடா தகுதி இல்லைன்னா. அன்னைக்கு தீரன் கேட்டான், இன்று அவன் பேரன் சீமான் கேட்கிறேன், ஒருத்தன் கூட வாட தகுதி இல்லை. இவளவரிய நாட்டில் இல்லாத துணையமைச்சர் மறுபடி கருணாநிதி வீட்டுலதான் இருக்கிறாடா. ஆடு ஆடு பம்பரம் குத்தி விளையாட்டு பாத்திருக்கீல, சுத்து ஒரு நாளும் உச்சி மண்டல ஆக்கர் போடுறனால ஏன்பட்டு போடுற. நீ வச்சு பேசுற இந்த வாடக வாய்கள் ஒரு நாள் அப்படியே மாத்தி பேசும். டே கூலிக்கு மாறடிக்கிறவன் எவன் காசு கொடுத்தாலும் அடிப்பான்டா. ஒரே பாட்டு தான், வாழ்ந்த வாழ்க்கை தெரியாதா ராசா ஐயா போய் தீயராதா. இதேதான் கருமை என் ஊர் இளவுல வந்து வர ஒரே பாட்டு தான் வச்சிருப்பான். பேரை கேட்டுக்கிருவான். முத்து கருப்பாண்டா, முத்து கருப்பா எங்க சொத்து கருப்பா எங்க ராசா ராசா பாடுவோம். அவ்வளவுதான். நாங்க ஒரு 5 ரூபா அப்படி குத்திட்டோம் வச்சுக்க, ஐயா ஐயா அவன் தான்டா. இந்த ஒப்பாரி ஓலம் வைக்கிறவன் தான். டேய் வீட்டை வாடகைக்கு விடுறவன், கடைக்கு வாடுறவன், வாடகைக்கு விடுறவன பாத்திரிக்க, வாயை வாடகைக்கு விடுறவன பாத்திரிக்காடா, அது நீங்க தான்டா. பூரா வாடகை யூடியூப்ல பேட்டி கொடுக்கறவனுக்கு 2000 3000 இல்லைன்னு சொல்லு, எவனாவது வந்து பேசுறானான்னு பாரு. இந்த
இந்த புலம்பெறவெல்லாம் யாருன்னு தெரியுமில்ல, எங்கள் ஊரில் குழந்தை பிறக்காத தாய்மார்கள் இருப்பாங்க, கொஞ்சம் வயசாகி எங்கள் அப்பத்தா அப்பத்தாலாம் பாட்டிலாம் கத்தையெல்லாம், எங்கள் அம்மாலாம் அவகனில் படாதப்பா, அவள் வயிற்றுச்சல்ல இருப்பான்னு, குழந்தை பிற முடியல, வயசாகி போச்சு, இனிமேல் முடியாது, திண்ணையில் உட்காந்துக்கிட்டு யாராலும் குழந்தை குட்டியோட போகிறாங்க, பஸ் நல்லா வாழ்கிறாங்கன்னா, இவளா அஞ்சு பிள்ளைகளா அம்பிட்டு ஆம்பளையா, இதுதான் இந்த யாரு இப்போ பேசிருக்காங்களா, இது ஒரு கட்சியா இது ஒரு கொள்கையா, ஏ பைத்தியக்காரப்பையில நீ பத்து கட்சி ஆரம்பிச்சு உங்க கட்சி எங்க, வருஷத்துக்கு ஒரு பேர்ல ஒரு கட்சி, வருஷத்துக்கு ஒரு பேர்ல ஒரு கட்சி, அவெல்லாம் எங்க உங்க கொள்கை எங்க எங்க பேசி பொழைச்சிட்டு போட்டுன்னு விட்டுருக்கு, போடா போடா, எங்க ஐயா ஒரு பாட்டு போட்டார் இளையராஜா, தீட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா, அது மாதிரி எங்களை திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோற வச்சு சாப்பிட்டு போ சாப்பிட்டு போ, இது இந்த திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்னாங்கிறதே நாலு மணி நேரம் பேசணும். இப்ப ப்ரோ இது இது வந்து ப்ரோ ஒரு ஒரு ட்ரெய்லர் ப்ரோ ட்ரெய்லர் மெயின் பிக்சர், மெயின் பிக்சர் எப்போ வரும், மெயின் பிக்சர் அடுத்தவங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மெயின் பிக்சர் ரிலீஸ் ரிலீஸ் ரிலீஸ். நான் இப்படி ஒரு கொள்கையை கேட்டதே கிடையாது, எப்படி ஆவின் பாலோடு கருப்பட்டி பால் கொடுக்கறத நான் இப்பதான் கேள்விப்படுறேன், ஆவின் பாலோட ஆட்டுப்பால்னா கூட பரவாயில்ல, கருப்பட்டிக்கு எங்கிருந்து பால் வருது, கருப்பட்டி பால் அதை எப்படி கொடுப்பது, கருப்பட்டிய வண்டி வண்டியா காய்ச்சி வித்த எனக்கிட்ட சொல்லு கருப்பட்டி பால் எப்படிங்க, வா கருப்பட்டி பால் எப்படி கொடுப்பேன், ஆவின் பால் கொடுப்பேன், ஆந்திராவில இருந்து வாங்கி இவங்க மாதிரி கொடுப்பியா, திராவிடங்க மாதிரி இல்ல மேட்ச் கொடுப்பீங்களா, ஆவின் பால் எங்கிருந்து கொடுப்ப எங்கிருந்து கொடுப்ப, கருப்பட்டி பால் எப்படி, கருப்பட்டியே காய்ச்சணும் தண்ணியை விட்டு காய்ச்சி, நாங்க தோசைக்கு இடியப்பத்துக்கு கருப்பட்டி பால் விட்டு சாப்பிடுவோம், கருப்பு அம்பளா பாலா, அது எங்க இருந்து கொடுக்கிறது, என்னத்தையாவது சொல்லு, மதச்சார்பற்ற சமூக நீதி எப்படி எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு, சரி இந்த பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கல, பொருளாதாரத்தில் எக்கனாமிக்கலி பேக்வார்ட் அவனுக்கு இடஒதுக்கீடு இருக்கல, ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, அருந்து எதிர் கொடுத்த உள்ஒதுக்கீட ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா, நாங்கள் அருந்தெதிர் கொடுத்த உள்ஒதுக்கீடை ஏற்கவில்லை, கருணாநிதி அவர்கள் செய்த பச்சை துரோகம், மான தமிழ் மக்களுக்கு இந்த நிலத்தின் மக்களுக்கு செய்த துரோகம், குறிப்பாக ஆதி தமிழ் குடிகள் பாரையர் தேவேந்திர குடிகளுக்கு, பழங்குடி மக்கள் எஸ்டி ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு செய்த துரோகம், மூணு விழுக்காடு எடுத்துக் கொடுத்துட்டார், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே என்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிற அருந்ததிய சொந்தங்களே நல்ல ஆண்டு கவனியுங்கள், 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையில் இருந்த கட்சி இந்தியாவிலே திமுக மட்டும்தான், நீங்கள் இடஒதுக்கீடுதான் கேட்டீர்கள், கேட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பிலும் கடமையிலும் இருந்தது ஐயா கருணாநிதி அவர்கள், காங்கிரஸ் கூட 9.5 ஆண்டுகள், அதற்கு முன்பு பிஜேபி, அதற்கு முன்பு விபி சிங், அதற்கு முன்பு சந்திரசேகரன், அதற்கு முன்பு தேவேகவுடா, அதற்கு முன்பு ஐகே குஜரால், எல்லாரோடும் இருக்கும் போது இவர்கள் தான் ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தார்கள், அப்போது என் நிலத்தில் வாழ்கிற தாழ்த்தப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற அருந்ததிய குடிகளுக்கு 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட இடஒதுக்கீடு கொடுங்கள் என்று கேட்டு பெற்று கொடுத்திருந்தார், உண்மையிலே நீங்கள் போற்றுதற்குரிய பெருந்தகை, ஆனால் திக்கற்று வக்கற்று என்ற ஆதிக்குடியல் பறையர் தேவேந்திரர் இடஒதுக்கீட்டில் 18-3 எழுத்து கொடுத்து விட்டீர்கள், எதிர்த்து எவன் போராடுவானோ அவனை கூட்டணி என்று வேரில் கூட வைத்து குறவழியை நெறித்து விட்டீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.